மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் முறைகேடு குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்பில் உள்ள காலி இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி தங்களுக்கு மாணவர் சேர்க்கை வழங்கக்கோரி மருத்துவர்கள் சிலர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் காலியாக இருந்த 74 மருத்துவ மேற்படிப்பு இடங்கள் தனியார் கல்லூரிகளுக்கே மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். ஆண்டுதோறும் காலி இடங்களை நிரப்புவதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை சேர்க்கும் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாகவும், தகுதி இல்லாதவர்களுக்கு மாணவர் சேர்க்கை வழங்குவதை தொடர அனுமதித்தால் அது தகுதியான மாணவர்களுக்கு அநீதி இழைப்பதற்கு சமம் என்றும் நீதிபதி கூறினார். தகுதி இல்லாமல் பணம் கொடுத்து மருத்துவ மேற்படிப்பு இடங்களை விலைக்கு வாங்கும் மாணவர்களால் இந்த சமுதாயத்திற்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக நீதிபதி வேதனை தெரிவித்தார். அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் புள்ளி விவரங்களின்படி மருத்துவக் கல்வி இயக்குநரக அதிகாரிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் இடையிலான சதியின் பின்னணியில் உள்ள நபர்கள் யார், கல்லூரிகள் வசூலித்த பணம் எவ்வளவு என்ற விவரங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என தெரிவித்து, இந்த முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த விசாரணை குறித்த அறிக்கையை ஜனவரி 30 தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை பிப்ரவரி 1 ஒத்திவைத்தார். தமிழக காவல்துறையை பாஜகவிடம் அதிமுக அரசு ஒப்படைத்து விட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 50% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு கண்டனத்தை பதிவு செய்தனர். அப்போது பேசிய திருமாவளவன், பாரதிய ஜனதா கட்சியினர் அநாகரிகமாக பேச காவல்துறையினர் அனுமதிப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் காவல்துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மனு தர்ம விவகாரத்தை வைத்து தன்னை அச்சுறுத்த முடியாது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். பிஜேபி எப்போதுமே இரட்டை வேடம் போடுகிற கட்சி, மக்களிடத்தில் ஒரு முகத்தையும் நிர்வாகத்தில் ஒரு முகத்தையும் காட்டுகிற கட்சி. அடிப்படையில் இந்துக்களின் முதல் எதிரியாக ஒரே எதிரியாக இருக்கிற கட்சி பிஜேபி தான், சங் பரிவார் அமைப்புகள் தான். சமூக நீதியை குழித்தோண்டி புதைக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். எனவே இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மருத்துவ கல்வியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு அக்கட்சியின் ஒன்றிய செயலாளர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ உயர்கல்வியில் நடப்பு ஆண்டிலேயே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% ஒதுக்கீட்டை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் மாநில அரசு சார்பில் 27% இடஒதுக்கீட்டு வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது.